வவுனியா பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலயம் நோக்கி ஆரம்பமாகியுள்ள எழுச்சி போராட்டத்தை தடுக்கும் வகையில் கலகமடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக மக்களின் அன்றாட செயற்பாடுகளும் அச்ச நிலைக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய கோரிய வாகன பேரணியும் மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்றும் இன்று நடைபெற்றிருந்தது. இதனிடையே கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்தும் குறித்த பகுதிகளில் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கைதானவர்களில் 5 பேர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். உண்ணாவிரதம் இருக்கும் வடுக்குநாரி ஆதிசிவன் ஆலய பூசகர் உட்பட 5 பேரின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 8 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய கோரி தொடர்ந்தும் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. மகா சிவராத்திரியன்று இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளை போலீசார் தடுக்க முற்பட்ட போது அதற்கு எதிராக போராடியவர்களில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்ட 8 பேரும் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.